அம்மா நான் தான். ஏன் என்ன பார்த்தா யாருன்னு தெரியலையா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டேன். குட் மார்னிங் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்ப வந்தீங்க? நான் நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா, கண்ணை மூடிட்டு அப்பவே வந்துட்டேன். ரொம்ப நேரம் கும்பிடுறீங்க, ஏன் வீட்ல இருந்து வரும்போது கும்பிட்டு வரது இல்லையா? அது இல்ல சார், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன ஒரு தம்மடிங்க சார், எனக்கு இந்த பழக்கம் இல்ல. சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? அது இல்லாம எப்படி சார்? அதே மாதிரிதான், இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஓ, வேடிக்கு பாக்குற ஒரு ஆஸ்திரேட. அது சமீபத்துல நீங்க மியூசிக் போட்ட படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது எந்த படம் அது? நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கதை பேசுறேன். கரெக்ட், மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன, என் படத்தோட ஹீரோ அவரோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான். தேவதையை பாத்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. அதுக்காக தேவதைன்னு சொன்னேன். அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. ஒரு காலகட்டத்தில் இவன் அங்கேருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால் அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல. அந்த தேவதையோட தாட்லேயே நடந்து வரா ரோட்ல ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவன் பார்க்குறான் அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையாக மாறிடுறான். அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவாக மாறிடுறான். இந்த கையில் இருந்த பாட புஸ்தகங்கள்ல அதை அப்படியே ஹார்மோனி பொட்டியாக மாறிடுது. ஏன் அப்படி வச்சேன்னா, அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்லை, ஒரு அருமையான பாடகி. நம்ம பையன் அதான், அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டான். என்ன புரியுதா? அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு அந்த பாட்டு தான். இந்த பாட்டு படத்துல அங்கங்க விக்ரமன் ஸ்டைல அங்கங்க அங்கங்க வரும். சோ அதுக்காக ஒரு அருமையான டியூன் போடுங்க பாப்போம். ஓகே சார். தன்னே 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 தன்னான தன்னான தன்னழகே தன்னழகே முத்தழகே முத்தழகே கலைமானின் தோலழகே தமிழ் கம்பனி மகராணி வருவாளா தோல் மேல சீராட்ட தென்றல் இவள் தருவாளா கண்ணழகு கண்ணழகு முத்தழகு முத்தழகு காத்திருப்பேனோ குட்டு மழையினிலே கண்ணிமைக்குள் உன்னை வைப்பேனோ வெள்ளி நிலவென்று கவி வடித்து சொன்னேனே தூரம் நீ செல்ல மனம் துடித்து தவித்தேனே நெஞ்சமே திறந்து வாழ அழைத்தே தாலாட்டு நான் பாட தனியாக நீ கேட்க நானாக தவம் இருப்பே கண்ணழகு கண்ணழகு முத்தழகே முத்தழகே
சொல்லி கணம் எடுப்பேன். தேனில் ஊற வைத்த செந்தமிழை காதல் சொல்லுவேன். ஏழு ஸ்வரங்களில் துள்ளி வரும் ரகம் அல்லுவேன். மூங்கில் துளைகளிலே என் மூச்சு தூது விடுவேன். தவம் இருப்பேன். கண்ணழகே கண்ணழகே, முத்தழகே முத்தழகே, கலைமானம் போலழகே, தமிழ் கம்பனின் பாட்டழகே. குயில் ஒன்று நான் தரவா பாட்டோடு நீ தூங்க, மயில் ஒன்று நான் தரவா மகராணி வருவாளா, தோல் மேல சீராட்ட தெண்டல் இவள் தருவாளா. கண்ணழகே கண்ணழகே, முத்தழகே முத்தழகே. சூப்பர் போ, இந்த பாட்டுல இருந்து நீ எங்கயோ போற ஓஹோன்னு இருக்க போற போறது. எனக்கு ஆஸ்கர் விருது கிடைச்ச மாதிரி. இதோடா என்ன விட பெரிய டைரக்டர் எல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலின்ஸ் எல்லாம் போடுறதா? சார் சார், எங்க ஆஸ்டே அது பாத்துட்டால கொடுத்துரு. நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல, என்ன பண்றது என் அசிஸ்டன்ட் அப்படி. இந்த டியூன் மட்டும் இல்ல, போட போற ஒவ்வொரு டியூனும் சூப்பர் அமையணும். ஆல் தி பெஸ்ட். இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் நிலவேங்கிற படத்துல நீங்க போட்டிருக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்க எல்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. அண்ணா, நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதில தான் சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்கிட்ட என்ன குறை இருக்கு, ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் ஸ்டாப் இட், உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்லல அப்புறம் சாகறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. உன் காதலுக்கு இதான் முடிவுண்ணா, நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவு. இப்ப நீ காதலிக்கிறே அருண், அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா? இப்ப தலைவன் தாளியா பாரு. பண்டிடுமே,
நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் உள்ள வரக்கூடாது எவனாவது கால எடுத்து உள்ள வச்சுங்க ஷூட் பண்ணிடுவேன் என்னப்பா உன் தாத்தா சுடுறோம் சொல்றாரு புரட்டகட்ட சுட போறாரா அவர் நம்மளதான் சுடுறாங்கிறாரு துப்பாக்கி இருக்கா துப்பாக்கி எல்லாம் இருக்கு தோட்டாதான் இல்ல வெத்துவேட்டா இத பாரு நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்டா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த நீ என்னடா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர இப்ப நாங்க என்ன பெருசா தப்புட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம் பச்சமா தாத்தா நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல தெரிஞ்ச என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம் அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அதை போய் தடுக்கிறீங்க என்ன தத்துவம் என்ன தத்துவம் நீ பெரிய ஞானிப்பா ஆமா அவர் பெரிய ஞானி நீங்க சின்ன ஞானிங்க இருந்தடா உங்க பெண்டை நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி அவனை நாளைக்கே வர வைக்கிறேன் எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வர்றத வரீங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க தமாஷு மாப்பிள்ள நீங்க கிட்ட வராதுங்க குதிரை கடிச்சு வச்சிருவோம் வாங்க மாப்பிள்ள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது ஆனா உட்கார இடத்துலதான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன் என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம் என் நிலைமை என்ன ஆகுது அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான் யார் இந்த குதிரைக்காரரு குதிரைக்காரன் சொல்லாத மதுரைக்காரன் சொல்ல சொல்லுங்க என் சொந்தக்கார மாப்பிள்ள உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னேன் அந்த மதுரை வீர இவன் ஆயாம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு எஸ் உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான் டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான் பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான் 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன் எப்படி நம்ம டேலண்ட் அடடாடா என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க யா நான் கத்து கொடுக்குறேன் அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு வாட் டு எம்பி அது மாப்பிள்ள உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா நோ 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 இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிக்கிறதே கிடையாது அப்ப மினிஸ்டர்ஸ் நோ ஐ பிரைம் ஜனா ஓ அந்த லெவல்லையா அப்புறம் அந்த எம்பியை நான் பாத்தாகணும் வாங்க பார்க்கலாம் என்ன ஏமாத்தனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா மட்டும் இல்ல என் பேரையும் கெடுத்து நான் சொல்றதை தயவு செஞ்சு கட்டுக்க வாழ்க்கையில்
நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அத கேக்குறது கேட்காததும் இஷ்டம். ஓகே. அதுக்கு அப்புறம் ஆண்டு விட்டு பண்ணி. ஓகே சார். பாத்து போ. ஓகே சார். நான் ஐம் ஸ்டடி ஆல்மோஸ்ட் சேம் ப்ளேஸ். அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்த இருக்கான செம்பரி அடுத்தறைய அவன் சுத்த பேட் ஃபாலோவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு. அதனால சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல் இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்ல? உடம்புலாம் லொல்லுப்பா. முக்கால முக்கா புள்ள என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்படி ஆடு கம்மிங்க. வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. தள்ளுங்க தள்ளுங்கண்ணா. ஓ பாத்தியாப்பா நான் சொல்லல மாம். மாப்பிள்ள இது எல்லாம் நம்பாத மாப்பிள்ள. இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பலையில்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்யா. ஹலோ, யாரு? சதாவா? என்னது சதாவா? சதா முசேனத்தோட சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. ஆ அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கிற. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. அடா டா 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 டா, கட் ஆகி போச்சு. ஓ வெயிட்யா. ஹாய் ஜாக்கி. ஜாக்கியா? ஜாக்கி சாண்ட்ரா. அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதரா? ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆட போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன். எங்கூர் டிவி சீரியல் அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதையே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தாங்க? செல்லுல தான். செல்லு? உங்க தாத்தம் பல்லா? ஆடாது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? ஆட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்றேன். ஏமா, நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தம் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாட்டுக்கலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல் இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி? ஓம் பணம் ஏன் பணம்? இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவர் இன்னும் சில நிமிஷங்கள்ல வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறோம் நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா என்ன? கீதா யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமாண்ணா உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ. வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட் உமா. என்ன உமா, உன்ன உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொண்டுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடி மாமாய்க்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட் பூங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது, இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். செலக்ஷன் பண்ணது. ஏய் என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மள இழிச்சா நினைச்சா போல் இருக்கு. நீயா கிளம்பிட்டீனா மரியாதையா இருக்கும்.
நில்லு. உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். பாடு. இவெல்லாம் பாடி.
பாப்பிளாய் மாமா வாங்க வாங்க உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க ஏதாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூடவா பாருக்கு போவோம். ஆளுக்கு ரெண்டு பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணிய வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா. வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பண்றா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளா? அப்படியா? மாம் இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ, டிவியில பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும். ஐயா, நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்குதான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். ஓகே டன் டன். என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் தாத்தாவ காட்டுறா? ஓம் புத்தரே நம தட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிடா. தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கா. எப்படி அடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ல இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க, உங்க பேர்ல எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாவு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. உன்னை வெட்டாம விட மாட்டேன். பயப்படுற இல்ல? நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு. நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்துருக்கு. வீட்டுக்கு அதே கிளண்டன் கிட்ட உன் பேர ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி, வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சாமி. இளைய சந்திச்சிருச்சவனே, வெளியே வரா. யோ, வண்டி வளர்க்கல குதிக்கிற. நாலு வட்டி மட்டன் பிரியாணி, நாலு வட்டி கோழி பிரியாணி, பத்து வெண்ணி முட்டை, ஆம்லெட்டு, சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன எல்லாத்தையும் பொட்டம் கட்டிக்கொண்டா. சரி, துட்டு துட்டா அனுப்புறானே. எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா? பரவாயில்லையே, புட்டி தானே கிடைச்சிருக்கு. குட்டி கிடைக்கல.
என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பாக்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்க மாட்டேங்கிற, ஒரே சீக்கு வந்த கிழவி மாதிரி இப்படி அனத்துல நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? மாம், அதனை கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்றேன்? முதல்ல அதை கொடுங்க. மாமா, 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 ஆஹா, கவிதையும் பறக்குது கூடவே கவிஞரும் பறக்குறாரு. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்ப நினைச்சுக்காதீங்க அன்பே. உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் என்ன குளம் போய்கிறாள்? ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்னண்ணே வாசல்ல செம்மன் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? செம்மன் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னு தான் பாத கோலம் போடுவாங்க. நீ என்ன பாதத்திலேயே ரத்த கோலம் போட்டிருக்க? ஓ, வெளியில போற மாமன், நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா. என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா வந்து பாரு, பேத்திய கால ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கடந்த முள்ள கால குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்கு கால முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்ட, இத கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? பாடுங்க அப்பா, பாசம் பொத்துக்கிட்ட வருதாக்கோ. சும்மா நிறுத்தி, மூக்கைய அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான். அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டிய உனக்கு புரியுது, இந்த குமரு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்பு போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க அசத்திரலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா, ரெண்டு ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்தா இந்த கேசட்ட டேபிள போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு. எப்படி வரையா? இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவன் சும்மா விட கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு, நான் வரும்போதுல இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல? மன்னிச்சிருங்க, சூப்பரே.
உனக்கு என்ன கொழுப்புறதா என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ஏன் எல்லாரும் போட்டு இவரு அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர்ங்கிறதே அண்ணா? அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்க? அப்போ இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முன்னாடி சூப்பர் சொன்னா எல்லாரும் மட்டும் அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடி சூப்பர் தான் வந்து சொல்லட்டும்? சொல்ற பிரிச்சு சொல்ல வேண்டியத சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆமா, இவரு அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்னது? காபி. இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காபி. எங்க சொல்லு? காபி. போண்டாவ? போண்டா. வடைய? வடைய வடனே சொல்றேன். வடைய வடையன்னு தான் கேக்குற. அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை புஞ்சி போயிரு. போடா போ, ஓடி போ. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. தான பாத்த போடு. டேய் பைசன், இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீனா கடைக்கு பின்னால நின்னு தான் காபி வாங்கி குடிக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கறியா? போ போய் ஏறுமே. ஏறுமே போடாத தப்பு கணக்கு. என்னமோ கால முள்ளு குத்தி நாலு சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவிடை எல்லாம் பண்றா பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா. என்ன பாட்டி, குயிலத்தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொன்னு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டே பாட்டி? குயில்கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. நாய்கறி போட்டிருக்கணும் இவளுக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாராவே ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேணாம் வரைதான். ஆச்சுயோ, கர்ணாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கல் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து புழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உன் மாப்பிள்ள எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. அச்சோ, ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ள வழி கொடுத்தாண்டா. தகுன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நான் நடக்கிறதா நடக்கும். அப்பா, முட்டி எல்லாம் கழுந்துருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க, என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க மாப்ள, என் லைஃபும் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி பணம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே ஐயா. அலே,
என்ன கடுதாசி, நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போறவா? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய்தான் லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேர சொல்றான்ல, எடுத்து குடுறி கறி. ஏ கடுதாசி குடுக்கிறதுக்கு பாட்டு என்ன வெடிக்கு பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவால் குடுக்கறேன் நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி பாடி ஐயா. லெட்டர் குடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு பாடி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவிருவோம். உள்ளேன ஐயா. லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதி. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு? யார் இந்த வேலையை செஞ்சது? டேய் பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான், இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ யோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆசியன்னு ஒரு சின்ன குச்சியில அடியா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசே நீ என்ன மெண்டலா? என்ன அடிய அடியன்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓஹோ பேர ஆண்டி. அப்பா ரோட்ல ரெண்டு. ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் குடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். அப்பா அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போறது. டப்பா டான்ஸ் ஆடுறா. எங்க நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய்க்குலமே, என்னமா சௌரியமா உட்காந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? யார் எழுதுனா உனக்கு நல்லா தெரியும். இது என்னது அந்த மாதிரி செய்யல, கட்டியை சுத்தி எல்லாம் அடிக்கிறேன். மரியாதையா சொல்லுற? பரமசிவம் அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்ச முடா, வாடி போல. மக பூங்குடிக்கு இவன் காதல் கடிதாசு போட்டானா? என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசு இனிமேல பொறுமையா இருக்க முடியாது. வாட போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உமா வேணுமா? நீ முடி பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ, இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சை இல்லாம பண்ணிடுவேன். ராஸ்கல், இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏண்டா காது கிட்ட கத்த? வலிக்குதே? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா, மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைரம் பார்த்தா வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிக்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவுக்கு அப்புறம் இரு, முன்னாடி போய்க்கிறேன். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க?
இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இதை எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷனே தான் இந்த வைரயதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் பிஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவெருப்பா இருக்கு. வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறனா இல்லையான்னு பாரு. காதலும் தேர்வெழுதி காத்திருந்தால கிளவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசு பண்ணுங்க நடப்பு பய மக்களுக்கு வராதே. பயபுள்ள இதுல ஆயிரம் மீன் இருக்கு, இதை கொண்டு அழைச்சு நீயே போய் செய். ஊர்ல இருந்து பேர வரானு தெரிஞ்சதோ காலையில இருந்து ரொம்பதான் பெடாத்திட்டு இருக்கீங்க. கிளவி என்ன வேற வேலையே இல்லையா? உடனே புறப்படு, ரெண்டு பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறல தின்னுட்டு கலவனுக்கு மப்பு தான். நடு வீட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறைய என்ன டான்ஸ்? ஏ படம் ஏ படமா? அப்படின்னா என்னடி போங்க பாட்டி. இது பாருங்க தாதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போங்கடி. நீங்க அக்கா தங்கத்துக்கு ரெண்டு பேரும் நாலு கிழமை பாப்பீங்க, என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி சரி அதை விடுங்க. நாலு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நாலு மழை பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சு கமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் முகர திரும்பிக்க. ஆமா கலவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சுட்டு வரேன். தங்கம் கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்னையே ஒழுங்கா சமாளிக்க முடியல, இந்த லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதான். வாடா வாடா வாடா. என்ன பெத்த ராசா, என் வீட்டு நல்லா உன்னை பார்த்து எங்களை எல்லாம் விட்டுட்டு போய் ஓடி போயிட்டியடா. பேட் சுமார் தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அப்பத்தாவது ஒப்பத்தாவது கிரேன் மதர்னு சொல்லு. ஹாய் ஹாய். என்ன கை கொடுக்க மாட்டீங்களா? என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாப்ள. இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி ஒன் செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பயன் மாப்ள. என்ன? அவளுக்கு மாம மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுக? அங்க பாரு. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சு எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சு போடுறாங்க, நான் போய் ரெண்டு பிச்சு தின்னு வந்துடுறேன். என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் டச்சிங் பண்ணுவ, பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ள முன்ன எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ்ட் பார்வையில பாஞ்சு போவ, இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு என்ன ஸ்டைக்கா உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு அழகா பத்தி இகிச்சு, பருப்பு இச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல்
மாப்ள நல்லா ஊடி நடற புடிக்கிட்டு வந்துரு போதே. ஏ மாப்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னமா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்ச பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா, இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். ஏய் வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த வாய். சரி என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத, பூங்கொடி நல்ல நிலா வெளிச்சம், சோப்பு காத்து, இந்த நேரத்துல உன் பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா. ஒப்பாரி பாட்டு கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி. நீ பாடுமா. என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டு? நல்லா அமுக்குமா வரும். இல்ல இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா பண்ணா நமக்குனா அப்படித்தான் வரும். சும்மா இருங்க, பாட்டு கேட்கலாம்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சு. ஐயோ பொட்டி ரிப்பேர் ஆ போச்சா? அஞ்சு நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துறேன். என்ன சொட்ட இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு, சினிமா காரெல்லாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்கட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். வகாலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி எடுத்தேன், போனால் போகட்டும் போடா. புட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறது? வெளியில இருக்காரு, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதுதானே? நான் வரமாட்டேன். அடிச்சு உள்ளையார் கூப்பிட்டா ஓடு. பவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவேன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா உங்கூடி இதில் வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த புள்ள வாசலே நின்று போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன், ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டர் பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். வரங்க. கையகலை இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். வந்துட்டா முனியாண்டி விலாசி, பின்னாலே ஒரு சின்ன உனக்கு அடுத்து விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேரம் மேட்டருக்கு வாயா. ஏனே இப்ப சொத்து பிரிக்கிறதுக்கு என்னன்னு அவசரம்? பின்ன எடுக்கிற என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவு எடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாஜி மாஜி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ ஐ சி. என்ன பிரதர் விளம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்து பத்தை பிரிச்சுதான் ஆகணும். ஏ தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மன்னாருக்கு மன்னாருமா ஒன்னாருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே.
தெக்கிருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கிருக்கிற வாழத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீசமுறுக்கிக்கு, கிழக்கிருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கிருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீசமுறுக்கிக்கு. சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா நோண்டி விட்ட கண்ணா. இல்லன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவினா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க போறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா, கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க, ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கையை வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரித்தாயா? ஆனா வீட்டுல இருந்து அத்திப்பிள்ளை பிரிக்க மாட்டீங்களா? அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவேலையான சொல்லி வாயில் போட்டு போனா அந்த நிக்கிறார்களே. அவ்வளவு சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுகளை சொன்னா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தவட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னவட சின்ன எடுத்துக்கிட்டு சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிறவன வச்சுக்க. அங்கெங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான் தெரியும்ல? அவளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு தான். அவளுக்கு தலை வைத்து கொடுத்து விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளக்க மாட்டாது. அப்பா நீ முருகிய மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளி போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிளவி மாதிரி இம்பிட்டு பாசத்து கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டான். இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்த மண்ணோட மண்ண மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துரு. நாங்க ரெண்டு பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க ரெண்டு பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியா தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிளைய பாத்துற வேண்டியதான். என்னது டிக்கெட்டுக்கு ரூட் மாதிரி போயிருச்சே. தாலி கட்டுறத தள்ளி போட்டுட்டு பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்ன. நாம ரெண்டு பேரும் முட்டிட்டு இருந்தோம், குட்டி அவனா ஓட்டிட்டு போயிருவானு. வா ரெண்டாவது ஸ்பேக்கர் போட்டுட்டு இல்ல. ஐயா என் குழந்தை பசியில ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு இருந்து வேலை பாக்குறேங்க. தபார் கருப்பாயி, சேத்துல இறங்கி வேலைய பாரு, கூலியை நான் குடுக்கறேன். அதை விட்டுட்டு உன் குழந்தைய கொஞ்சம்னா குழந்தைய தூக்கிட்டு நடைய கட்டு. மனுஷனா பிறந்தா நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கணுங்க. வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையை கட்டிட்டு தெரிஞ்சா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல. மனசும் வெள்ளையா இருக்கணும், அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இம்புட்டு வித்தாரம் பேசுறிய, நீ வேணா வயல்ல இறங்கி களையிடு, அவன் வேணா புள்ளிக்கு பால் கொடுக்கட்டும். போய் வேலையை பாப்பியா, இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு தெரியற. ஏமா நீங்க போய் வேலையை பாருங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். முதலாளி என் குழந்தை கண்ணாசுன்னு தூங்குறதுக்கு தாய்ப்பால் கூட தேவையில்லை, பூங்குடியோட பாட்டு ஒண்ணே போதுங்க. ஆமா இந்த அம்மா பெரிய கொல்லங்குடி கருப்பாயி, இந்த அம்மா பாடுறத கேட்டு மரம் செடி கொடி எல்லாம் கண்ணாசன் தூங்க போறதாக்க. போய் வேலையை பாரு. வந்துட்டாளுங்க குழப்பத்த பொம்பளை. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானனானனா தன்னனானனா தன்னன்னா கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே கலைமாலின் தோழகே தமிழ் கம்பனின் பாட்டழகே தரவா பாட்டோடு நீ தூங்க மயில் ஒன்று நான் தரவா தொகை மேல நீ தூங்க மடி மேலே தாலாட்ட மதராணி வருவாளா தோர் மேல சீராட்ட தெந்தலிவள் தருவாளா கண்ணழகு கண்ணழகு என்ன மலைச்சு போய் நிக்கிற
உனக்கு தான் பாட வரும்னு பொல்லா வகுசு பண்ணிட்டு இருந்திய, இப்ப பாத்தியா உன்னை விட ஒசத்தியா பாட ஆள் வந்தாச்சு, தெரிஞ்சுக்க. தம்பி சும்மா சொல்லக்கூடாது தம்பி, பாட்டை அசத்திட்டீங்க போங்க. இல்ல இல்ல பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே உங்குடிதான். என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருவே உங்குடிதான். என்னடா ஆண்டிருக்கிறது, யாரு விட தெரியுமில்ல? யாரு மூக்குத்தி வீடு? அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு விடுச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொல்லணும்? இவன் தானே கூட்டு வந்த. இது நமக்கு உடனேப்பா, வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பைய, நல்லபடியா நடக்கும். அப்படியே நில்லுங்கட. வாடா வாத்தி, போயா போத்தி. எல்லாம் வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராஃப்ட் வேட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் தான் பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பாரு, நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு எட்டு உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க ஊருக்கு மிரட்டலுக்கு நாலு எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம்? பொண்ணு பாக்குறேன், கண்ணு பாக்குறேன், இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகம் தருவேன். எடுபட்ட பயல்களா, எடுபட்ட பயல்களா. பாட்டுக்கு ஒரு பெக்குதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆகட்டும். அச்சி, உனக்கு மண்டையில முடிதான் நரச்சு தொழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்க தான் பொடி பயிலுக சரி கட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுங்களுக்கு புத்தி சொல்றத விட்டுபுட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கிளவா முக்காடு போட்டுக்க, முக்காடு. என்னடி வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஓ காமெடி பண்ணாதீங்க. கரெக்ட். எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன் வா. அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான், அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி நான் பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன், என்ன பண்ணுவேன்? தலைவே வெட்டுவேன். தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். பெருசு வேதனைப்படாத, அண்ணன் ஜாமீல் எடுத்துடுறேன். புறாவே சின்ன புறாவே, சிறகுகள் விரிக்கலையா? உன் பேச்சு கேட்கவே என் இதயம் வாழுது, உன் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குதே. மறந்தேன் மறந்தேன் என் தாயின் அன்பையே மறந்தேன், நினைத்தேன் நினைத்தேன் என் காதலி அன்பை வாழுதே உன் சுவாச காற்றிலே.
என் இதயம் துடிக்குதே. கண்ணாலே பேசி பேசி காதல் நெஞ்சம் தாங்க முடியலையே. சின்ன புறாவே சின்ன புறாவே சிறகுகள் விரிக்கலையா. சின்ன புறாவே சின்ன புறாவே இதயத்தில் இடமில்லையா. நீ மௌனம் காட்டவே திகைத்தேன். பாட்டுள் இருக்கும் ராகம் நீயே கற்றுக்கொண்டேனும் நிறமே நெஞ்சை ரெண்டாய் காதல் உணர்வு என்னிடமே. கொல்லாதே என்னை கொல்லாதே மனம் தாங்காது என் நண்பே. புறாவே சிறகுகள் விரிக்கலையா. சின்ன புறாவே சின்ன புறாவே இதயத்தில் இடமில்லையா. சின்ன புறாவே சின்ன புறாவே இதயத்தில் இடமில்லையா. ஏமாப்ள வாட் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்திய, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமாம் அந்த மண்டேலா பயிருக்கு தெரிஞ்சா சுட்டுருவான்ப்பா. மாம்ஸ் அந்த வைரம் எடுத்து பூங்கொடிட்டு கொடுக்க சொல்லி மண்டேலாட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ அவங்கட்டியாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுபாடு அடையில அடகு வச்சுட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாயி. ஏன்பா அத நீயே குடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம், அங்க யாரு கேட்டா சொல்ல போற? டேய் வாடா மாப்ளே மாப்ளே. டேய் ஸ்டாப், ஒண்ணு மூச்சு விடு இல்ல வசனத்தை பேசு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுனா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. அப்பள ஏதோ ஒரு பார்சல் குடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட குடுத்துட்டேன். அப்பா குடுத்துட்டல்ல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேடிச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையா அவ சொல்றீங்க? அரைய தலமல சத்தியம்ப்பா. சச்சி இதெல்லாம் ஒரு தல, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை நான் சொல்லுவேன் மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களதான் காதலிக்கு, பூங்குடி உங்களதான் கேளு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்ன எங்க அவ காதலிக்கிறா? இல்ல இல்ல மாப்பிள தான் காதலிக்கு சொல்றா. அப்பள உங்களதான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்கியம்மாட்டு பக்கம் வர சொல்லு.
மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை வளர்த்து விடுறத விட அதை வேரோட அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. எல்லாமே போய் நடிச்ச ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான் புரிஞ்சுதா? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, நீங்க என்ன பார்த்து பார்வ என்கிட்ட பேசுறதுக்கு துடிச்சது எல்லாமே நிஜம்தான். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன காரணம்னு என்கிட்ட மறக்காம சொல்லுங்க. சரி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிற அது இதுன்னு ஏதாவது டைலாக் கூட்ட மறந்துடுவேன். உள்ள உட்கார். முதல்ல இந்த கேஸ்ட் கேளு. கேட்டில நல்லா கேட்டில, இனிமேலும் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ற சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் இல்லங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படியே ஒரே குத்திடுவேன். நீ சாவணும் பாவம், உன்னை காதலிச்சு பார்த்து உடல என்ன குத்தி கொள்ளு கொள்ளு கொள்ளு. ஏய், முதல்ல நீ என்ன மறக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன் அது இதுன்னு பிலிம் காட்டின அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். Look at that.
எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா, இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். ஆமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள்ள மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள அங்க போக மாட்டான். ஏ மாப்பிள்ள வர பாப்பா. நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெள்ள பாத்தியாமா, பின்னால் நின்று சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கேன், ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்காட்ட, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ, அதான் நம்ம சந்திக்கிறதுக்கு வரலையோ. இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா, என் பேத்திக்கு ஒண்ணும் இல்லையா, குணமாயிரும்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல. குண்டு வைக்க போறாங்களோ, குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா மனசுல பெரிய மந்திரின்னு நினப்பு. அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ. அதா இந்த கேண்டல் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மறுத்துவிச்சு. அதே அதையாண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க, மனம் நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமணம் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். மாமங்களுக்கு நல்ல புத்திய குடுன்னுதான். சரி வாங்க போலாம். இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா. அதுதான் ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு, பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. அதான்டா, வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப்பாட்டினா. என்னடா இது? ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? என் மாப்பிள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா, வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறோம்ல, அவரை கடவுளமா நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன ஒண்ணடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி, இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய மூடி அப்படி போடு. டேய், இந்த வீட்ல இருந்து உனக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா ரா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா,
உன்னை ரசிச்சு எழுதின கவிதையை தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறேங்கிற காரணத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, இருங்க வர்றேன். ஏ மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளியே, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, இப்ப நீ வரையிலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குறைஞ்சுதான் வரும், சிங்கம் வராது, சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன், ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா, ஐயா வாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற. கையுமா, என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவாங்க. நீ சும்மாறா, இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் விட்டு கேட்டா பழம் முடிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே, நீ சும்மா கடா. நீ வாப்பா, அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போ. எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பராண்டி போ. ஐயோ, இந்த லொள்ளு தான உன்ன விட்டு போகாதுங்கிறது. அப்பா வா. இருமா, இப்போ நீ வரப்றியா இல்லையா? முடியாது. இப்போ என்ன பண்ண போற? போற, போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேக்கல, மண்டையில பேசிக்கிறடா மரியாதை. ஓ, அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்கே. சரி வரேன். ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏ மாப்பிள்ள, என்ன ஓவியர், இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே, என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க? ஏய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கேறி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லெவல் லெவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. என்ன விட்டா போதும், சிட்டா பறக்கு ஆளே குத்தால தொட்டு மருவி. அந்த சீம காட்டுல சின்ன தேனு கூட்டுல, அந்த தெக்கு சீம கரட்டுல தேனெடுத்து வச்சிருக்கேன், சின்ன பொண்ணு ஊட்டி விடவா. தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டான சிட்டுக்குருவி, என்ன விட்டா போதும் சிட்டா பறக்குறாளே குத்தால தொட்டு மருவி.
அதிபர் முஷரப் போற ஆடு மாதிரி மாலை போட்டு சொல்ற அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருன்னு அதை வச்சு கோடீஸ்வரன் பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான் பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான் அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே சரி அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப வாடுறானே நான் என்னப்பா பண்றது என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு அண்ணா அவரை சொல்லி என்னென்ன குத்தம் உங்களுக்கு நேரம் சரியில்ல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா ஓ நேரம் சரியில்லடா அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம் துறவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாத்து உங்களுக்கு ஏஜ் வைக்கிறேன்ன உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே ஏய் கிண்டா என்னாச்சு ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற ட்ரீமர் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா உரம் முடிச்சலையா அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே 100 ஆண்டு சரி 99 சொல்லுங்க ஏண்டா அவன் இன்னும் பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான் சரி விழுங்க 100 ஆண்டு வாழுங்க எழுப்பி மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே
இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே, இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி கணக்கு புள்ள, மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வா ஐயா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா. ஆஹா, இவனல்லவோ சரியான ஆண்மகன். ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டியை நீ எடுத்துக்க ஐயா, பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர், ரெண்டு பொண்டாட்டி என்ன, நாலு பொண்டாட்டியோட வாழை டேக்கி. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை, டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற, உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாத, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இது தொட்ட உடனே யானையே செத்து போச்சு, தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா, நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போயிடும் போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? அவரோட ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? என் குலதெய்வத்து மேல ஆடையா, இத நான் வளர்க்கறேயா. நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலே இவனை நீ கைவிட்டுற கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும். புடி கைய, அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாரு இல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுலதான் கேப்பேன். வா போலாம். வானவரையா பாடு. ஒட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தான்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது, இவர் சிவாஜி கணேசா, நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன், உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற, என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு மிதிச்சிருவேன். போடா, என்ன விளையாடுறீங்களா நீங்க? பாப்பிள, என்னடா அது புல்ரோசர் சவுண்ட்? அங்கில வந்திருக்காரு. என்னது மாமா, மாமா என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன், அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல, வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சிட்டா பேராண்டி. நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறேயா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ செவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரை திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவ தான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு.
இந்த விஷயத்துல மாப்பிள்ள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். அரே இதா வேணங்கறது. என்னங்கடி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்துல பாத்துறேன். நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்க, விட்டேன்னு வச்சுக்க, செவிலி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுங்கள்ட்ட போய் வீரத்தை காமிக்கிறேன். வந்துட்டான் பாரு, உங்களுக்கு கரெக்டா மேட்ரு ஒரு கோட்டர் நேரத்துல கன் மாதிரி வந்து உடச்சு விட்டுருவானுங்க. வாமா காதல் மண்ணா, என்ன ஜாக்கி சன் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர் தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக சட்டையை பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சிட்டு எடுக்க போற மாதிரியே எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு வசமா ஆப்பு சொல்றேன். இவ்வளவு பத்தா பண்ணிக்கிட்டு இருக்க, பயம்லாம் வர்றானே. ஏய் தம்பி, பாடி எல்லாம் நல்லா தான் வச்சிருக்க, எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற? ஏண்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள் நினைச்சிருக்கியா? இப்ப என்னடி பண்ணுவ, இப்ப என்ன பண்ணுவ? அடியே இப்ப பாரு, உங்க ஆளு பட்டை கிளப்புறேன். இப்ப என்னமா பண்ணுவாங்க பிரதர்? அப்பா என்னயா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு? அப்பா சாமி நான் விடுப்ப. ஐயோ நீங்க இங்க இருக்கீங்களா பிரதர்? ஹலோ பிரதர், இப்ப உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீ நினைக்கிற மாதிரி பெரிய வில்லே இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமாவில் நடிக்கணும்னு ஊற விட்டே ஓடி போடுவேன், அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவங்ககிட்ட வீட்டுல சும்மா உடால விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஆள் எல்லாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்கட உனக்கு இவ்வளவு பெரிய மீச? கவலைப்படாதீங்க பிரதர், பாத்தீங்களா இந்த மீச கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். சரி சரி அப்பா, நான் ஊற விட்டே ஓடி போயிடறேனப்பா. அம்மா நீங்களாச்சும் அவராஜ் ஜாலியா இருங்க, நான் வர்றேன். தாத்தா பாட்டி சொல்லிருங்கம்மா. என்ன பாவி, நீ விடவே மாட்டியா? நான் ஓடிடுறேப்பா. ஏதாவது ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம், உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்தறான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள் கூட்டிட்டு வந்து யாரு? கிரேண்டன் திருத்தா முடுவனா? நானும் தான் திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? அவன் பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கங்கப்பா, நல்ல காரியம் நடக்கும்போது தோண தோணன். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, சொல்லு, இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிளவா சும்மா இரு, உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கேளோ, இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. டேய் மண்டேல தட்டேடு, இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவன் வித்துட்டு வர சொல்றா? டேய் தட்டை இங்க குடுறா, அங்கே தட்டை கொடுங்க. கொடுங்க. ஐயோ கையில அடங்கி கீழே போட்டு தட்டை உடைச்சிருவா, ஆதா கட்டு கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்லபடியா நடக்கு. பாத்தியப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே, அங்க பாரு. கொஞ்ச நிலங்க, ஏன் இப்படி என்ன பாக்குறப்பதான் பயந்து பயந்து போறீங்க? பயமா எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நமக்குதான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே, இன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டா எப்படிங்க? ஓ பேசலாமே, நிறைய பேசலாமே. ஆனா என்ன பேசுறது? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன், ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்னை விட அழகா பாடுறீங்க. நாம ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிரு போது, முதல்ல அதை பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் உம்மன் இருக்காரு? இவரை சந்தோஷப்படுத்த என்ன பண்றது?
தன்னனானே 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 தானனானே தன்னனானே தானனானே
காரணம் எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல விவரமா எழுதியிருக்கேன். இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்ல, நேர்லயே உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன். பூங்கொடி. என்ன பாட்டி? ஒரு நல்ல சினிமா பாட்டு ஒன்னு பாடுமா. என்ன பாட்டு? அதான் நெஞ்சின் இல்லே நெஞ்சின் இல்லே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சமே கல்யாண கல்யாண தலையில ஊத்தி போடுவேன். கிண்டல் பண்றீங்களா? நான் எங்க கிண்டல் பண்ண? நீ பாண்ட உன்ன முதல் முதலா உன்னை பொண்ணு பார்க்க வந்தனே அந்த ஞாபகம் வந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன புடிச்ச சந்தோஷத்துல ஜன்னல் வழியா உன் பாட்டி ஆடிக்கிட்டே ஒரு பாட்டு பாடினான். நீ ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ, இந்த தம்பி எப்ப வந்துச்சு? ஏன் தம்பி வெளியிலே நின்னுட்டீங்க? இந்த கிழமை எப்பவும் இப்படித்தான் ஏதாவது லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னப்பா திடீர்னு வந்திருக்கிற? ஏதாவது விசேஷமா? அறிவு இருக்கா? இது கூடவா புரியல. பூங்குடிய தம்பிக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கோம். சின்னஞ்சிறுசுங்க பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். இது கூட புரியாம எங்க வந்தீங்களா? ஆள பாரு தம்பி, நீங்க வாங்க, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். சேர் எடுத்து. புரியுது தம்பி, இருக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, அதுக்கு போலீங்க. இதுக்கு போயிட்டு கூச்சப்படாம பேசு. தம்பி, அதுக்கு தான் போனேன். ஆனா சேர் போடலாம், கிளவி திட்டு அடி உட்கார். இல்ல பரவாயில்லங்க, பரவாயில்லங்க. இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிருச்சுங்க. நீங்க நம்ம பால்கார மாட்ட போய் கொஞ்சம் பால் வாங்க. என்ன சொல்ற? என்ன பால்காரமா பால் கறந்து வச்சிருக்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். சரி பிடிங்க. ஆமா, இனி நான் போய் பால்கார மாட்ட பால் வாங்கி அதை கொண்டு வந்து காபி வச்சு நாம எல்லாம் குடிச்ச மாதிரிதான். இந்த புடி தம்பி, பக்கத்துல ஒரு காபி கிளப் இருக்கு, அங்க போன கிளவி விட காபி நல்லா வைப்பான். வா போய் குடிக்கலாம். போய் சொல்றப்பா. என்ன வண்டியிலே இருக்க சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட? பூங்குடி எங்க போயிட போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான பாத்துட்டு போற. வா வா, நான் கூட இப்படித்தான் உன் வயசுல பாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவரே தொழிலாளி. வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டு தாண்டா பிறந்த. எச பாட்டு பாடுற நீ? மாமா பண்ணிடுறா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றேன், கேட்காம போயிட்டே இருக்கீங்க. என்னயா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட சேர கூடாதுங்கிறது. ஏ இமேஜே ஃபைல் ஆகுது. ஏ அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜ்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க? என்ன என்ன பிச்சிருவேன். விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னாடி விசில் அடி, இல்லன்னா நான் அடிக்கிறேன். நீங்க பாய விரிச்சா பால் கோவா, தெரியுமா? அல்வா கண்டி குடுக்குறாலே அம்சமா,
விவரம் தெரிஞ்சு அழகான்னு தெரியுமா உங்க அக்கா மக புதுசு அவன் போட்டிருக்கா மவுஸ் இது ஊருக்குள்ள மவுஸ் உங்க நெஞ்சுக்குள்ள ரவுஸ் பண்ணி சிரிச்சா மல்கோவா பய விரிச்சா பால்கோவா அப்பவே மச்சம் பார்த்த கிக்கலைய உன்னைய சேர்த்த அத்தைய அச்சடிச்சு அப்படியே பிறந்தவளே இத்தைய கப்பி அடிச்சு அம்மா நசை தொட்டவளே கண்ணுல நாட்டமா சபத்த குட்டி ஆட்டமா குமருக கூட்டமா கப்பாங்குத்து ஆட்டமா உங்க அக்கா மக புதுசு அவன் போட்டிருக்கா பிளவுஸ் இது ஊருக்குள்ள பிளவுஸ் உங்க நெஞ்சுக்குள்ள பிளவுஸ் பாண்ணி சிரிச்சா மல்கோ உன்னோட கட்டழகில் ஆசை வச்சு போலாயிட்ட வாலிபால் மேட்சுக்கு வாலிபமா வந்தவளே நெஞ்சில கோல்லடிச்சு நிம்மதிய கெடுத்தவளே பேஸ்பால் கிரவுண்ட்ல பக்குடுக்க பாரிய புதுசு தெரிஞ்ச ஆளுதான் தெரியுமா அல்வா திண்டி கொடுக்கிற விவரம் தெரிஞ்ச ஆளுதான் தெரியுமா உங்க அக்கா மக புதுசு அவன் போட்டவுஸ் இது ஊருக்குள்ள மவுஸ் உங்க நெஞ்சுக்குள்ள மம்மி சிரிச்சா மல்கோவா பாய விரிச்சா பால்கோவா ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மரத்தை பிடிச்சி அந்த பக்கம் திரும்பினா என்ன அர்த்தம் மாமா என்ன இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் மாப்பிள என்ன என் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு நானும் கொஞ்ச நாள பாக்குறேன் முன்ன மாதிரி உன் மூஞ்சியில சந்தோஷத்தையே காணுமே இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது ஏன் மாப்பிள அப்படி சொல்ற நான் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல பரிசா கொடுத்துட்டாரு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அன்னைக்கு சாவு ரோடத்துல குடிச்சிட்டு கும்மாளம் பட்டியா அன்னைக்கு எவ்வளவு சொன்னேன் கேட்டியா கேட்கல சார் நீங்க அன்னைக்கு சீரியஸா சொன்ன விஷயத்த நான் கேக்குற கண்டிஷன்ல இல்ல சார் ஐ அம் ரியலி சாரி பட் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றவே முடியாதுங்கிற கடைசி கண்டிஷனுக்கு வந்துட்டேன் இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒழுங்கா இருந்தா ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ ஆயுள் கூடுமே தவிர என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு அன்னைக்கு நீங்க சொன்னதை விளையாட்ட ரெக்கார்ட் பண்ண ஏன் துரதிருஷ்டம் அதை லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு இதை பரவாயில்ல நான் ஒரு டாக்டர் நீ என்னோட பேஷண்ட் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உன் பின்னாடி என்னால அலைஞ்சிருக்க முடியாது அதனாலதான் உன்னை பத்தி உண்மையை உங்ககிட்டே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன் I'm sorry last chance கடைசி உன்னை காப்பாத்தவனா ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க டாக்டர் என்னை எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் நான் அவள மனசார விரும்புறேன் எனக்காக இல்லாட்டியும் அந்த பொண்ணுக்காவது நான் வாழ்ந்தே ஆகணும் டாக்டர் உங்களை தான் கடவுளா நம்பி இருக்கேன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் come on come on come on come on cool down cool down cool down இதை பாரு இதை பாரு லுக்கியா லுக்கியா நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு
என் மனசுல எதிர்த்தம தோணுது. உயில் மாதிரி பாட்டு பாடிட்டு, சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு, உல்லாசமா பாடி தெரியுது அந்த பொண்ணோட வாழ்க்கை பத்தி. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வாழ்க்கையில பெரிய சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுங்கிறது அதை விட புனிதமானதுன்னு பூங்குடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பூங்குடியை விட்டு விலகி விலகி போறதே அவ வாழ்க்கை என்னால பாதிலேயே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். என் வாழ்க்கையில நல்ல காதலிய கொடுத்த கடவுள் அவ கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கல. நான் பூங்குடியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாக போற உண்மையை எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் நீ முதலே சொல்ல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா பேராண்டி, நீ ரெண்டு நாளா எங்கப்பா போன? அங்கிள், நான் தான் சொன்னல பக்கத்தூர் கோயில் திருவிழாவுக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கான்னு. அதையே ஏன் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? மாப்பிள்ள கிட்ட பத்திரிக்கை காட்டுங்க. இந்தாப்பா. என்ன பத்திரிக்கை? யாரு கல்யாணம்? என்ன பேராண்டி இப்படி கேக்குற? உனக்கும் உனக்கு பிடிச்ச பூங்குடிக்கும் தான் கல்யாணம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல கிழமை பார்த்து பத்திரிகை அடிச்சிருக்கிற. அங்கிள், அப்புறம் பத்திரிகை அடிக்கிறீங்களா? கெட்ட நேரம் பார்த்து அடிப்பாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சரியான தமாஷப்பா. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும், வா போலாம். என்ன இன்னும் தெரியா? அங்கிள், இருட்டுல போய் பத்திரிகை கொடுத்தோம்னா நம்ம திருடையான புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஊர் மோசமான ஊர், கட்டி வச்சிருவாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். கேளுங்க, கம்பத்துல கட்டி வைக்கிறது கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. வாப்பா வா. அருணோட மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். இந்த பாருமா, நான் திரும்ப சொல்றேன், அருணோட ஹார்ட் ப்ராப்ளத்தை யாருமே குணப்படுத்த முடியாது. அவன் உயிர் எந்த நேரத்திலும் அவன் இப்ப கடைசி கண்டிஷன். உங்களால ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். என் மனசுல அவரை தான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். அந்த நினைப்பிலேயே என் வாழ்நாள் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன சாரி, என்ன பொண்ணு நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தே என்ன? அவன் கூடிய சீக்கிரம் சாக போறோமா? பிளீஸ், என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இத தவிர வேற எந்த வார்த்தையும் என் மனசுல இருந்து வராது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும்னு பாக்குறீங்க. ஆனா என்னால அவர் கூட சேர முடியலன்னா நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப நான் சாகிறதும் வாழறதும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்ப வச்சாதான் அவர் என்ன ஏத்துக்குவாரு. எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க. கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம், இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாப்பிள, டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், நீங்க இங்க? என்ன அருண், எப்படி இருக்க? மாப்பிள, இப்ப டாக்டர் சொல்ல போற மேட்டர் கேட்டேன்னு வெய்ய. சந்தோஷம் தாங்க முடியாம மாடியில இருந்து கீழே போவேன், கீழே இருந்து மாடிக்கு வருவேன், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன். லைஃபே ஜாலி தான் போ. அருண், நீ மெடிக்கல் செக்அப்காக மெட்ராஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரீசெக்அப் பண்ணி பார்த்தேன். சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண. உனக்கு வந்துருக்க ஹார்ட் ப்ராப்ளத்தை ஈஸியா கியூர் பண்ணிடலாம்னு எல்லாரும் நம்புறோம். என்ன மன்னிச்சிருங்க சார்,
Thank you, doctor. Okay. உன கல்யாணம் மாமா சொன்ன முதல்ல அதுக்கு ரெடி ஆகு. அடா மேலத்த எல்லா கல்யாணத்திலையும் நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே மொய்படத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரசு உரசுறான்னு? மாப்பிள்ள பாத்து உரசுறா, ஒரு பக்கம் சோல்ற உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு கடத்துல கட்டு, பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு ஐயர், அவர் கடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா? என்ன பாக்குற? என் மாப்பிளைய பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது சரோஜோதய மாதிரி, ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவான். தொட்டா வள வளர்ந்து பேசிட்டு இருக்காத, பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்ட, என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடிந்து கொட்ட, ஷார்ட் தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி, கொட்டா குச்சி. அங்க இருக்கேன், அங்க எவன்டா துணை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கான்? திருட்டு கல்யாணமா பண்றீங்க? பார்ப்பா படகோட்டி எம்ஜிஆர் சொன்ன நம்பியார் வர்றாரு.
இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே. ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. நெஞ்சுக்குள்ள துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே. ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. நெஞ்சுக்குள்ள துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே. ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. கொஞ்சம்
யாரும் அதிர்ச்சி அடையாம மனசு திறப்பு. நான் இந்த முடிவுக்கு வந்தது என் முழு மனசோட தான். என்ன காப்பாத்தணுங்கிற முயற்சியை விட்டுட்டு என் இதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருந்தேன். நான் வாழ்நாள் பூட அவர் நெஞ்சுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருப்பேன். இப்படிக்கு பூங்கொடி பூங்கொடியை காப்பாற்ற முடியலனாலும் அவ விருப்பப்படியே அருள்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. பூங்கொடி எழுதின லெட்டர் அத்தாரிக்க வச்சிருந்தா பூங்கொடியோட இதயத்தை எடுத்து அருணுக்கு பொருத்தினோம். என்ன பொறுத்த வரைக்கும் பூங்குடி இன்னும் சாகல. அவ அருணோட இதயமாத்தா வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இறந்த விஷயம் அருணுக்கு தெரியாது. சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதாக்கும் கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவா வருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை காதலிக்கிறேம்மா. இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.